வெல்கம் டு டிஎன்பிசி குக்கீஸ். நான் உங்கள் பாலா. இந்த வீடியோ வந்து டிஎன்பிசி படிக்கிறவங்களுக்கும் எஸ்ஏ எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, டுவெல்த்து பாலிட்டியில் உள்ள மொதல் ரெண்டு லெசன். ஃபஸ்ட் லெசன் வந்து இந்திய அரசமைப்பு, செகண்ட் லெசன் வந்து சட்டமன்றம். இதில் உள்ள முக்கியமான வினாக்கள்லாம் வந்து நான் தொகுத்து வச்சுருக்கேன். தேர்வில் வந்து கேட்கக்கூடிய சான்சஸ் உள்ள கொஸ்டின்ஸ்லாம் வந்து நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதிலிருந்து நம்ம ஒவ்வொரு கொஸ்டின்ஸாக வந்து நம்ம ஸ்பீடாக பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து, பின்வருவற்றோர் மதச்சார்பற்ற நாடு வந்து எது? ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, இந்தியா தான் மதச்சார்பற்ற நாடு. பாகிஸ்தானும் வாட்டிகனும் வந்து மதச்சார்பு நாடுகள். ஓகேவா? அடுத்தது, இந்தியாவின் நாடாளுமன்ற அரசு மற்றும் நாடாளுமன்ற செயல்முறைகள் எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது? இந்தியாவோட நாடாளுமன்ற அரசு மற்றும் நாடாளுமன்ற செயல்முறைகள் வந்து பிரிட்டனிலிருந்து பெறப்பட்டது. அடுத்து, அரசியலமைப்பு நிறைவேற்றப்பட்ட நாள் வந்து எது? ஜனவரி 26, 1950. ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் வந்து எதுனா, நவம்பர் 26, 1950 வந்து ஏற்றுக்கொட்டிருப்பாங்க. நிறைவேற்றப்பட்ட நாள் வந்து ஜனவரி 26, 1950. அந்த நாள் தான் நம்ம குடியரசு தினமாக கொண்டாடுகிறோம். அடுத்தது, தற்காலிக தலைவராக டாக்டர் சச்சினானந்த சின்ஹாவை தேர்ந்தெடுத்தவர் யார்? சச்சினானந்த சின்ஹா தான் தற்காலிக தலைவராக இருக்கும் அப்படின்ட்டு தேர்ந்தெடுத்தவர் வந்து ஜேபி கிருபாலினி. அடுத்தது, பின்வருவற்றுள் தவறானது எது? பின்வருவற்றுள் தவறானது எதுனா, அடிப்படை உரிமைகள் அமெரிக்காவிலிருந்து பெறப்பட்டது. ஓகேவா? இது சரி. குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் பதவி நீக்கும் முறை அமெரிக்காவிலிருந்து எடுக்கப்பட்டது. இதுவும் சரி. ஆப்ஷன் சி, நெருக்கடி நிலை அவசர சட்டம் அயர்லாந்திலிருந்து எடுக்கப்பட்டது. இதுதான் வந்து தவறானது. அயர்லாந்திலிருந்து எடுத்திருக்க மாட்டாங்க, ஜெர்மனிலிருந்து எடுக்கப்பட்டது தான் வந்து என்னது, இந்த நெருக்கடி நிலையின் போது அவசர சட்டம் ஈட்டுறது வந்து ஜெர்மன் முறை. அடுத்தது, கூட்டாட்சி முறை மற்றும் மாநில ஆளுநரை நியமிப்பது வந்து கனடாவை பின்பற்றுகிறோம். கூட்டாட்சி முறை, மாநில ஆளுநர் கனடாங்குது, கரெக்டு. அடுத்தது, அவசர நிலையின் போது எந்த இரு அடிப்படை உரிமைகள் தவிர மற்ற அனைத்தும் செல்லாமல் போகும்? இப்போ அவசர சட்டத்தை வந்து பிறப்பிச்சிட்டாங்க அப்படின்னா வந்து ரெண்டே ரெண்டு அடிப்படை உரிமைகள் மட்டும் இருக்கும், மீது எல்லாமே வந்து செல்லாமல் போயிடும். அந்த ரெண்டு இது எதுனா, 20 மற்றும் 21 தவிர மற்ற எல்லாமே வந்து செல்லாமல் போகும். அடுத்தது, அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள் எந்த நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது? ஓகேவா? அரசோட வழிகாட்டு நெறிமுறைகள் வந்து அயர்லாந்திலிருந்து எடுக்கப்பட்டது. அடுத்த 8வது கேள்வி, இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்படும் போது எத்தனை உறுப்பினர்கள் அதில் கையெழுத்திட்டனர்? ஓகேவா? இந்திய அரசியலமைப்பு வந்து எப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டது? நவம்பர் 26, 1950 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அந்த டைமில் வந்து 284 உறுப்பினர்கள் வந்து கையெழுத்துப்பட்டாங்க. பின்வருவற்றுள் தவறானது எது? பின்வருவற்றுள் தவறானது வந்து எதுனா, குடியரசுத் தலைவர் நிர்வாகத்தின் தலைவர் ஆவார். சரி. குடியரசுத் தலைவர் அரசியமைப்பு தலைவர் ஆவார். சரி. பிரதமர் வந்து அமைச்சரவை குழுவின் தலைவர் ஆவார். சரி. பிரதமரின் பேரிலே அனைத்து நிர்வாக நடவடிக்கைகளும் அரசாங்கம் மேற்கொள்ளுங்குது தவறு. பிரதமரோட பேரில் வந்து இருக்காது, எல்லா நிர்வாக நடவடிக்கைகளும் குடியரசுத் தலைவரோட பேரில் தான் இருக்கும். அதனால் பின்வருவற்றுள் தவறானது வந்து ஆப்ஷன் டி. அடுத்தது, மாநில அரசு சிறார்களுக்கு கட்டாய இலவச கல்வியை எந்த ஆண்டு 21A படி கொண்டு வந்தது? ஓகேவா? இது வந்து எந்த ஆண்டுனா 2009. இது வந்து 2002 82வது சட்டத்திருத்தத்தின்படி மத்திய அரசு வந்து குழந்தைகளுக்கு வந்து இலவச கட்டாய கல்வியை வந்து கொடுக்கணும் அப்படின்ட்டு கொண்டு வந்துடும். ஆனால் மாநில அரசு செயல்படுத்தியது வந்து 2009. அடுத்து, இந்திய குடியுரிமை சட்டம் முதன் முதலாக நடைமுறைக்கு வந்த ஆண்டு வந்து எது? ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, 1955. இப்போ கூட குடியுரிமை சட்டத்தை வந்து திருத்தம் செஞ்சுருக்காங்க, இப்போ ரீசெண்டாக. ஓகேவா? திருத்தம் வந்து இப்போ 2 டேஸ்க்கு முன்னாடி வந்து செஞ்சாங்க. அடுத்தது, 44வது சட்டத்திருத்தம் எதனை குறிக்கிறது? ஓகேவா? 44வது சட்டத்திருத்தம் வந்து சொத்துரிமையை குறிக்கிறது. ஓகேவா? 1978 வந்து இந்த 44வது சட்டத்திருத்தம் சொத்துரிமையை பற்றி கூறுகிறது. இது வந்து ஃபஸ்ட்டு வந்து அடிப்படை உரிமைகள் இருந்துச்சு, அதுக்கப்புறவு இந்த சொத்துரிமையை வந்து சட்ட உரிமையாக வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஓகேவா? அவ்வளோதான். அடுத்தது, முதல் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் எப்போது நடைபெற்றது? ஓகேவா? முதல் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் வந்து எப்போது நடைபெற்றது? ஆன்சர் வந்து 1952 மே 13. அடிப்படை கல்வி திட்டம் என்பதை கொண்டு வந்தவர் யார்? அடிப்படை கல்வி திட்டம் என்பதை கொண்டு வந்தவர் வந்து யார்னா, ராஜாஜி. அடுத்தது, நிலமற்ற விவசாய தொழிலாளர்களை பாதுகாக்கும் நிலச்சட்டத்தை கொண்டு வந்தவர் யார்? ஆன்சர் வந்து ராஜாஜி. அடுத்து, தமிழ்நாட்டில் நீதிமன்ற மொழியாக தமிழ் பயன்படுத்தப்பட்ட ஆண்டு வந்து எது? ஓகேவா? தமிழ் வந்து இது பயன்படுத்தப்பட்ட ஆண்டு வந்து 2014 ஆகஸ்ட் 1 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்தது, சுயமரியாதை திருமண திருத்த சட்டத்தை கொண்டு வந்தவர் யார்? ஓகே, சுயமரியாதை திருமண திருத்த சட்டத்தை கொண்டு வந்தவர் யார்? ஆன்சர் வந்து
சிஎன் அண்ணாதுரை. அடுத்தது, மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் யார்? மதிய உணவு திட்டத்தை வந்து கொண்டு வந்தது வந்து யார்னா காமராசர். அடுத்தது, 69% இடஒதுக்கீடு எந்த அட்டவணையில் உள்ளது? ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, 9வது அட்டவணை. சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் யார்? சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் வந்து எம்ஜிஆர். ஓகேவா, மதிய உணவு திட்டம் வந்து காமராசர், சத்துணவு திட்டம் வந்து எம்ஜிஆர். ஆளுநர் கீழ்கண்ட எந்த சட்டப்பிரிவுகள் கீழ் ஆங்கிலோ இந்தியன் சமூகத்தை சேர்ந்த ஒருவரை சட்டமன்றத்தில் நியமிக்கிறார்? ஓகேவா, ஆங்கிலோ இந்தியன்லேருந்து ஒருத்தரை வந்து சட்டமன்றத்தில் வந்து நியமிப்பார்ல, அது வந்து எந்த சட்டப்பிரிவின் கீழ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து 333. அடுத்தது, வாரிசு அடிப்படையில் கிராம நிர்வாக அலுவலர் கர்ணம்ன்ட்டு ஒரு பதவி இருந்துச்சு, அந்த பதவியை வந்து ஒழித்தவர் யார்? ஓகேவா, ஒழித்தவர் வந்து யார்னா எம்ஜிஆர். பொது கணக்கு குழு தலைவராக யாரை மக்களவைத் தலைவர் வந்து நியமிக்கிறார்? ஓகே, அமைச்சரவை குழுவின் தலைவர், பிரதமர், சபாநாயகர், எதிர்க்கட்சித் தலைவர். ஆன்சர் வந்து எதிர்க்கட்சித் தலைவர். பட்டியல் இன மற்றும் பழங்குடியினர் இன அந்த இனத்திற்கு கீழே வந்து அருந்ததியினருக்கு உள் இடஒதுக்கீடு வந்து கொடுத்தவர் யார்? ஓகேவா, இந்த எஸ்சி எஸ்டி பிரிவில் வந்து எஸ்சிஐக்கு வந்து உள் இடஒதுக்கீடு வந்து கொண்டு வந்தவர் யார்? 3% இடஒதுக்கீடுல எஸ்சிஐ கேட்டகரியில் அது வந்து கொண்டு வந்தது வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து மு கருணாநிதி. அடுத்து, ஜம்மு மற்றும் காஷ்மீரோட உறுப்பு 370 வந்து எழுதியவர் யார்? ஓகே, ஆன்சர் வந்து கோபாலசுவாமி. தெலுங்கு பேசும் மக்களை கொண்டு சென்னையை தலைமையிலமாக கொண்டு தனி மாநிலம் வந்து அமைக்க வேண்டும் அப்படின்ட்டு கோரிக்கை விடுத்தவர் வந்து யார்? கோரிக்கை விடுத்து உண்ணாவிரதம் இருந்தவர் யார்? யார்னா பொட்டி ஸ்ரீ ராமலு. ஓகேவா, இவர் தான் வந்து உண்ணாவிரதம் இருந்திருப்பார், 1956 தனியாக வந்து இருந்திருப்பார். அடுத்தது, மெட்ராஸ் என்ற மாநில பெயரை தமிழ்நாடு என்று மாற்ற வேண்டும் என உண்ணாவிரதம் போராட்டம் நடத்தியவர் யார்? ஆன்சர் வந்து சங்கரலிங்கனார். அடுத்த கேள்வி, மதராஸ் தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்ட ஆண்டு வந்து எது? ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, 1969 ஜனவரி 14 அப்படின்ட்டு விக்கிபீடியாவில் கொடுத்துருக்கு. இதுதான் வந்து கரெக்டாக நினைக்கேன், ஆனால் புக்கில் 1968 கொடுத்துருக்கு, அது தப்பு தான் நினைக்கேன். ஓகேவா, அடுத்தது, அரசியலமைப்பு சட்டத்திருத்த முன்வரைவு எந்த பிரிவின் கீழ் கொண்டு வரப்படும் ஓகேவா, சட்டத்திருத்த முன்வரைவு வந்து எதுபடி வந்து கொண்டு வரப்படும்? ஆன்சர் வந்து 368 பிரிவு 2 கீழ் கொண்டு வரப்படும். சட்டத்திருத்தம் வந்து 368, சட்டத்திருத்தத்தோட முன்வரை வந்து 368-2. இந்தியாவின் நாடாளுமன்ற ஈரவை முறையை எந்த நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் வந்து அமெரிக்கா. நாடாளுமன்ற முறை வந்து இங்கிலாந்தாக இருந்தாலும் அந்த ஈரவை முறை வந்து அமெரிக்காவில் உள்ளது. ஓகேவா, பெண்களுக்கு நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்றத்தில் எத்தனை சதவீதம் இடஒதுக்கீடு வேண்டும் என 2010 வந்து மாநிலங்களவையில் சட்ட முன்வரை வந்து நிறைவேற்றப்பட்டது? ஓகேவா, 2010 எத்தனை சதவீதம்? 33%. ஆனால் அது வந்து மக்களவை வந்து இப்போ வரைக்கும் அதுக்கு ஒப்புதல் தெரிவிக்கவில்லை. அடுத்தது, நவம்பர் முதல் டிசம்பர் வரை நடைபெறும் கூட்டத்தொடரின் பெயர் வந்து என்ன? நவம்பர் டு டிசம்பர் வரைக்கும் நடைபெறும் கூட்டத்தொடரோட பெயர் வந்து என்னென்னா வந்து குளிர்கால கூட்டத்தொடர். பெண்கள் இடஒதுக்கீடு சட்ட முன்னுரிவு எந்த திருத்த சட்டத்தின் மூலம் கொண்டு வரப்படும்? ஓகேவா, பெண்கள் சட்டத்திருத்த முன்னுரிவுனா எதுபடி வந்து வரும் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து 108. எத்தனை சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை வந்து கொடுப்பாங்க? ஆன்சர் வந்து 6 சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர். தமிழ். ஓகே, அடுத்தது, குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்யும் முறையினோட பெயர் வந்து என்ன? ஓகேவா, ஆன்சர் வந்து பழிச்சாட்டுதல். கண்டன தீர்மானம் வந்து அவரோட பதவி விலக சொல்லக்கூடிய தீர்மானத்தோட பேர் தான் கண்டன தீர்மானம். அந்த பதவி விலகும் முறையோட பேர் வந்து பழிச்சாட்டுதல். 52வது சட்டத்திருத்தம் எதனை வந்து குறிக்கிறது? 52வது சட்டத்திருத்தம் வந்து 1986 கொண்டு வந்த 10வது அட்டவணையில் உள்ள கட்சித்தவள். ஓகேவா, கட்சித்தவள் பற்றி கூறுவது தான் வந்து 52வது சட்டத்திருத்தம். அடுத்தது, முடிவு செய்யும் வாக்கு அல்லது காஸ்டிங் ஓட். ஓகேவா, முடிவு செய்யும் வாக்கு அல்லது காஸ்டிங் ஓட் என்று யாரால் மட்டும் போட முடியும்? ஓகேவா, ஆன்சர் வந்து சபாநாயகர். ஓகேவா, மக்களவையில் வந்து 2 வந்து பெரும்பான்மைக்கான ஓட்டில் வந்து 2 ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா ஒரு மசோதாவுக்கு இருக்குன்னா சபாநாயகர் வந்து அதில் ஓட்டு போட்டு அதை வந்து முடிவு பண்ணி வைப்பார். ஓகே, உங்கள் மெஜாரிட்டியாக இருக்குது,
நம்ம வந்து மசோதாவை வந்து ஆதரிப்போம் அல்லது மசோதாவை நிராகரிப்போம் அப்படின்ட்டு ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது வந்து சபாநாயகர் வந்து ஓட்டு போடுவார். பின்வருவற்றுள் ஒன்றிய பட்டியலில் இல்லாதது எது? ஓகே, ஒன்றிய பட்டியலில் இல்லாதது வந்து கல்வி. கல்வி வந்து பொதுப்பட்டியலில் இருக்குது. ஒன்றிய பட்டியல்னால் மத்திய அரசில் உள்ள பட்டியல், ஓகேவா, மத்திய பட்டியல். மீதி பாதுகாப்பு, வங்கி சேவை, நாணயம் மூணுமே வந்து மத்திய அரசு பட்டியலில் இருக்குது. அடுத்தது கீழ்கண்டவற்றுள் பொதுப்பட்டியலில் இல்லாதது எது? கீழ்கண்டவற்றுள் பொதுப்பட்டியலில் வந்து இல்லாதது வந்து எதுனா காவல். காவல் வந்து மாநில பட்டியலில் வந்து இருக்குது. இந்த க்வெஸ்சன்ஸ் கூட டிஎன்பிசியில் கேட்டிருந்தாங்க. மாநில பட்டியல் உள்ளது இது. கல்வி, வனம், திருமணம் மூணுமே வந்து பொதுப்பட்டியலில் உண்டு. செனட்டர்கள் என எந்த நாட்டின் மாநிலங்களவையின் உறுப்பினர்களை அழைக்கின்றோம்? இப்போ செனட்டர்கள் அப்படின்ட்டு யாரை வந்து அழைக்கிறோம்னா அமெரிக்காவில் உள்ள மாநிலங்களவை உறுப்பினர்கள். பொதுப்பட்டியலில் மத்திய மாநில அரசுகள் சட்டம் இயற்றும் போது யாருடைய சட்டம் வந்து செல்லும்? ஓகேவா, மத்திய அரசும் ஒரு சட்டம் இயற்றுறது, மாநில அரசும் ஒரு சட்டம் இயற்றுறதுனா யாருடைய சட்டம் வந்து செல்லும்? மத்திய அரசோட சட்டம் தான் செல்லும். ஓகேவா, நாடாளுமன்றத்தில் அலுவல் மொழியாக ஹிந்தி மற்றும் ஆங்கிலம் என்று எந்த உறுப்பு வந்து கூறுகிறது? சபாநாயகர் விரும்பினால் அவர்களோட தாய்மொழியில் பேசலாம் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய உறுப்பு வந்து எது? ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, 120 உறுப்பு, 120வது உறுப்பு. உத்தரப்பிரதேசத்தில் மாநிலங்களவையின் உறுப்பினர்களின் எண்ணிக்கை எத்தனை? உத்தரப்பிரதேசத்தில் மாநிலங்களவை உறுப்பினர்களோட எண்ணிக்கை வந்து எத்தனை பேர் இருக்காங்க? ஆன்சர் வந்து 32. தமிழகத்தில் மாநிலங்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை வந்து எத்தனை? ஆன்சர் வந்து 18. பண அல்லது நிதி மசோதாவை குடியரசுத் தலைவர் எத்தனை நாட்கள் வந்து கையெழுத்திடாமல் வந்து வைத்திருக்க முடியும், கையெழுத்திடாமல் ஒத்திவைக்கலாம்? ஓகேவா, பண அல்லது நிதி மசோதாவை வந்து 14 நாட்கள் வரைக்கும் ஒத்திவைக்கலாம், அதுக்கு பிறகு கையெழுத்து போட்டே தான் ஆகணும். அடுத்து சிக்கிம் மாநிலத்தின் மாநிலங்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை எத்தனை? சிக்கிம் மாநிலத்தோட உறுப்பினர்கள் எண்ணிக்கை 1. ஓகேவா, ஆப்ஷன் ஏ 1. பின்வற்றுள் தவறானது எது? ஆளுநராக 35 வயது நிரம்பியிருக்க வேண்டும். குடியரசுத் தலைவர் நியமனம் செய்கிறார் ஆளுநரை. அவரது பதவிக்காலம் 5 ஆண்டுகள். ஆளுநர் விரும்பும் வரை பதவியில் இருக்கலாம். ஓகே, இதில் வந்து தவறானது வந்து ஆளுநர் விரும்பும் வரை பதவியில் இருக்கலாம்ங்கிறது தவறானது. குடியரசுத் தலைவர் விரும்பும் வரை தான் வந்து பதவியில் இருக்கலாம். பின்வரும்வற்றுள் எது தவறானது? ஓகே, மாநிலங்களில் மொத்தம் 250 உறுப்பினர்களை கொண்டது. சரி, 1952 ஏப்ரல் 2 மாநிலங்களவை உருவாக்கப்பட்டது. இது வந்து தவறு. ஏப்ரல் 2 கிடையாது, ஏப்ரல் 3. மாநிலங்களவை ஒரு நிரந்தரான அவை. சரி, இதோட ஆயுட்காலம் 6 ஆண்டுகள். சரி, பின்வருவற்றுள் தவறானது எது? முடிவு செய்யும் வாக்கு சபாநாயகரிடம் உள்ளது. சரி, சபாநாயகர் குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்படுகிறார். இது தவறு. ஓகேவா, சபாநாயகர் வந்து மக்களவை உறுப்பினர்களால் நியமனம் செய்யப்படுகிறார். ஒரு மசோதா, சாதாரண மசோதாவோ அல்லது பண மசோதாவோ அப்படின்ட்டு சபாநாயகர் முடிவு செய்கிறார். இது வந்து சரி. அவை ஒழுங்கு பிரச்சனையை கண்காணிக்கிறார். இதுவும் சரி. இந்தியாவில் மாநிலங்களவை உறுப்பினர்கள் எண்ணிக்கையை பொறுத்து, சரி, இந்தியாவில் வந்து மாநிலங்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை எதனை பொறுத்து அமைகிறது? ஓகேவா, இந்தியாவோட பரப்பளவு. ஓகேவா, பரப்பளவு மற்றும் மக்கள் தொகை, மக்கள் தொகையை கன்சிடர் பண்ணி தான் வந்து இந்த மாநிலங்களவை உறுப்பினர்களை வந்து கொடுக்குறாங்க. இந்தியாவோட பெரிய மாநிலம் வந்து இது உத்தரப்பிரதேஷ். அதனால் உத்தரப்பிரதேஷ் தான் வந்து பரப்பளவில் வந்து பெருசு, மக்கள் தொகையிலும் அதிகமாக இருக்கிறதுனால அங்கே 32 கொடுத்துருக்காங்க. சிக்கிமில் வந்து ரொம்ப மக்கள் கம்மினால அங்கே 1 கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் மீடியமாக இருக்கிறதுனால 18 கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். வேறு வீடியோ சந்திப்போம். பை.